நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இந்த செவளை காளை கன்று வந்து பட்டுக்கோட்டையிலிருந்து கொண்டாந்துருக்கிறாங்க. அருமையான வர்க்கம், நல்லா ஆஜானுபாக திமிழ் அழகோட இருக்கு. இந்த காளைக்கு பார்த்தீங்கன்னா வயசு வந்து வெறும் 3 தான். முக லட்சணம் சுழி சுத்தம் எல்லாமே ஜென்மன் இருக்குங்கிறாங்க இந்த காளை. அது போக பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த மயிலை கிடாரி கன்று, அது போக பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த மயிலை காளை, இந்த மயிலை காளை, அது போக இந்த மயிலை பசு. இந்த மயிலை பசு இந்த நாளுமே வந்து பட்டுக்கோட்டை ஏரியாவில் இருந்து வின்சென்ட்டுங்கிற அண்ணன் வந்து கொண்டாந்துருக்காரு. அவர்கிட்டயே இது ரேட் டீட்டெயிலு என்ன ஏதுன்னு முழு டீட்டெயிலாக கேட்டுக்கலாம், முழு விவரத்தையும் கேட்டுக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்ண்ணா? வின்சென்ட். வின்சென்ட். எந்த ஏரியாவிலிருந்து வரீங்க? பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டையில் எங்கீங்க? புனல் வாசல். புனல் வாசல். சரி சரிங்க. இப்போ நீங்கள் கொண்டாந்துருக்கிற செவளை காளை என்ன விலை வரும்ண்ணா? 65,000. எத்தனை பல் போட்டிருக்கீங்க? 4 பல். 3 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க. இதை வந்து எப்படிங்க, பூச்சி காலைக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா இல்லை? நம்ம வீட்டுக்கு கண்டு விட்டு நம்ம எதுக்கும் பயன்படுத்தல. எதுக்குமே ஒன்றும் யூஸ் பண்ணதில்லை. பூச்சி காலையாக கூட யூஸ் பண்ணல. நீங்களாம் வந்து சிறுசுலேருந்து பெருசு பண்ண உங்களோட மாட்டுங்கண்ணா? மாட்டுங்கண்ணா, அதோட கூட துணைக்கு அனுப்பிவிட்டாங்க. சரி சரி. நம்ம நண்பர்கள் தான் அனுப்பிவிட்டது. சரி சரி. அதுக்கு துணையாக இருக்கட்டும் அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிட்டுருக்காங்க. சரிங்க. இது ஃபைனல் ரேட்டுக்கு இது கம்மி பண்ண முடியுங்களா? பண்ணலாம். நேரில் வந்து பேசுனா பண்ணிக்கலாம். சரிண்ணா. அப்படியே அந்த கிடாரி மயிலை கிடாரியும் பார்த்துடலாங்க. அது என்ன விலை வருதுண்ணா? 30. அது எத்தனை மாதம் கண்ணு இருக்குங்க? 2 வருஷம். 2 வருஷம் கண்ணு. 2 வருஷம். இது பல்லு ஒன்றும் போடலைங்க? பல்லு போடல. இது ரேட் என்ன ரேட்னா சொல்கிறீங்க? பல்லு போடுற கண்டிஷனில் ரேட்டுண்ணா? 6 மாதம் சனை இவங்க இப்போ பால் ஊட்டிகிட்டு இருக்கு. தாய் பாசத்தை மிஞ்சிருக்கு எதுவுமே கிடையாது. காங்கேயம் நாட்டு மாடுகளுக்கே உண்டான தாய் பாசங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். 65. அதுக்கப்புறம் சரி ஓகேண்ணா. இது ஃபைனல் ரேட்டு கம்மி பண்ணுவீங்களா? பண்ணிக்கலாம். சரி ஓகேண்ணா. இந்த பார்த்தா இப்போ பார்த்த மாடுகள் கன்றுகள் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுறேன்னா உங்கள் அலைபேசி எண் நம்பருக்கு இது கொடுக்க முடியுங்களா? கொடுத்துடலாம். அலைபேசி எண்ணா? 8666 76 76 44 2 3 5 2 3 5. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து பேசிக்கலாம். விலை அனுசரித்து தந்துடுறேன். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றிங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மயிலை பசு, இந்த மயிலை காளை, அது போக அங்கிருக்கிற ஆஜானு பகவான நம்ம செவளை, இந்த செவளை காளை, அது போக அந்த மயிலை கிடாரி கன்றுகள் தேவைப்படுற நண்பர்கள். வின்சென்ட் அண்ணனோட நம்பர் வந்து அலைபேசி எண் வந்து சொல்லியிருக்காரு. அந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மாடுகளை வாங்கி திருப்தி அடையுங்கள் நண்பர்கள். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற மயிலை கிடாரி கருக்கா ஏறி நல்லா ஜம்முன்ருக்கு, நல்லா டெரராட்டிருக்கு. கண்ணுக்குட்டியோட விலைக்கு கொண்டாந்துருக்காங்க. கண்ணுக்குட்டி பாசத்தில் பார்த்து துடிச்சிட்ருக்கு. இந்த மயிலை கிடாரியோட கண்ணு தான் இது. இது வந்து சந்தன பிள்ளையில் வருமா மயிலையில் வருமானு தெரியல. அண்ணங்கிட்டே கேட்டுக்குவோம். அண்ணன் கொண்டாந்துருக்காரு. இது போக பார்த்திங்கன்னா இன்னொன்று கொண்டாந்துருக்காங்க, அதுவும் மயிலை கிடாரி தான். தலை ஈத்துன்னு நினைக்கிறோம். இந்த கண்ணோட கொண்டாந்துருக்காங்க. இந்த மயிலை கிடாரி தலையீடு போட்டிருக்குன்னாரு. இதோட விலை நிலவரம் என்னென்னு அண்ணங்கிட்ட கேட்போம்.
இது வந்து காங்கேயத்தில் இருந்த காங்கேயம் பட்டம் ஏரியால இருந்து வந்திருக்கு. அண்ணா வணக்கண்ணா, உங்க பேருண்ணா? சுப்பிரமணி. சுப்பிரமணி, காங்கேயம் வட்டமலையில இருந்து வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நீங்க கொண்டாந்த மயிலை கிடாரி கன்று என்ன ரேட்னா வரும்? அந்த கருக்காய் வந்த மயிலை கிடாரி கன்று என்ன விலை வருங்க? ஆமா, ரெண்டும் சேர்ந்து 75. பால் அளவுல எவ்வளவு கொடுக்குது? ஒரு நேரத்துக்கு கண்ணுக்கு போக மொத்தமா வருங்க? மொத்தமா ஒரு 2-2.5 வரும். சரி, கண்ணு என்ன கண்ணு? கிடைக்கணும் கிடைக்கணும். சுழி சுத்தமல்லாம் சுத்தமா இருக்கும். மாடு வந்து இப்ப பால் கறக்கும் போது கால் அணைக்கணுங்களா? அணைக்க வேண்டியது இல்ல, நல்லா கை பழக்கம். இந்த மயிலை பசு என்ன ரேட் வரும்? கண்ணோட சொல்லுங்க. இல்ல விலை கம்மி பண்ணுவீங்களா? ஃபைனலா ஒரு 5 ரூபா குறைக்கலாம். 70 ரூபா பண்ணலாம். 70 ரூபா பண்ணலாம். சரிங்க. அதே மாதிரி இந்த கண்ணு பாத்திரலாங்க. இந்த மயிலை கிடாரி வந்து கண்ணோட கொண்டாந்துருக்கீங்க, தலையீத்து. இதுக்கு இன சேர்த்துனது எதுனா இன சேர்த்துனீங்க? காளைங்களா? காளைங்க. காளை எங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட அதான் என்ன காளைன்னு கேட்டேன். மயிலை காளை இன சேர்த்து இந்த கண்ணு பிறந்திருக்கீங்க. இது மயிலையில சேருங்க. மயிலையில சேர்ந்துரும். இது கண்ணுக்கு எத்தனை நாள் ஆச்சு? கண்ணுக்கு 5 நாள் ஆச்சு. 5 நாள். சரி, அது பால் அளவு எத்தனை லிட்டர்னா வருது? இது தலையீத்து 2-2 லிட்டர். இது கொம்பு விரி கொம்புல சேருங்களா? ஆமாங்க, விரி கொம்புல சேரும். நல்ல அகலமா வரும் நினைக்கிறேன். இது வந்து சுழி சுத்தமல்லாண்ணா? அதெல்லாம் சுத்தமா இருக்கு. சுத்தமா இருக்கு. கை பழக்கம் இருக்குங்களா இல்ல இது கால் அணைக்கணுங்களா? இது அணைக்கணும். கால் அணைக்கணும். ஏன்னா தலையீத்து கட்டி கால் அணைச்சு கறக்குற மாதிரி இருக்கு. ஆமாங்க. சரிங்க. ஃபைனல் ரேட் கம்மி பண்ணுவீங்களா? இது கம்மி ஆகும். எத்தனை வருண்ணா ஃபைனலா? ஃபைனலா 45 ரூபா வரும். 45? ஆமாங்க. சரிங்க. ஆனால் அப்படியே வந்து இந்த மாடுகள் வந்து தேவைப்படுறவங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்க முடியுமா? இப்போ இது போக வேறு மாடுகள் வச்சுருக்கீங்களா? தோட்டத்தில் 4-5 மாடு. 4-5 மாடு இருக்குது. அதெல்லாம் என்ன நிறங்க? எல்லாமே மயிலை தான். அது எதுவும் விற்பனைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இருக்கு இருக்கு. சரி, அப்படி உங்களுக்கு தொடர்பு என்ன கொடுக்கணும்? அப்படியே சொல்லிடுங்கண்ணா. 98 42 42 688 688 638 631. உங்க பேர் என்ன? சுப்பிரமணி. சுப்பிரமணி. சரி, காங்கேயம் வட்டமலை ஏரியா. வட்டமலை ஆயத்தப்பட்டி. ஆயத்தப்பட்டி. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிங்க. சரி, ரொம்ப நன்றிண்ணா. இந்த மயிலை கிடாரி பசுவும் கன்றோட வேணுனாலும், அந்த அப்படியே பார்த்த மயிலை பசு வேணுனாலும் ஆயுதப்பட்டியில் இருக்கிற அண்ணன் காண்டாக்ட் பண்ணுங்கள். அலைபேசி எண் கொடுத்துருக்காரு. தேவைப்படுற நண்பர்களை தொடர்பு கொண்டுட்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோடு வாங்கிக்கிங்க நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மயிலை கிடாரி பசு வந்து சேல்ஸு கொண்டாந்துருக்காங்க. ரொம்ப கைப்பழக்கம், அமைதியான டைப்பு. பின்னாடியே அவங்க பையன் வந்து மடியை நீவிட்டு இருக்கு. அப்படி அப்போ கூட எதுவும் பண்ணலாம், அமைதியாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கு. இது சினையாண்ணா? சினை. சினையா இருக்கு. நிறை மாச சினைங்களா? நிறை மாச சினை. ஆனால் இப்போ எத்தனை சினைண்ணா? ஒரு வாரத்துக்கு நல்லா கை பழக்கம். நல்லா கை பழக்கம். பொம்பளை உள்ள யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கால் அணைக்கு தேவையில்ல. ஸ்டூல் போட்டு பண்ணி கால் பேசுறேன். படி நீ பேச்சு. இப்போ நீ இது எத்தனை தீத்துனாது? மூணாவது ஈத்து. அரை நேரம் 2 லிட்டர் வரும். சரி சரி சரி. பொம்பளை உள்ள சின்ன பையன் கூட நீங்களா? சரி சரி. உடைக்குதா பிடிக்குதா பாருங்க. ஆனால் இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? சென்னிமலையிலேருந்து வரேன். சென்னிமலை. உங்களுக்கு மூஞ்சி காட்டு பேசலாம். நீங்கள் பேசுவீங்களா? பேச. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்க பேர் கணேசமூர்த்தி. எந்த ஏரியால இருந்து வரீங்க? சென்னிமலை. சென்னிமலை பக்கத்துல எங்கீங்க? வேலாயுதம்பாளையம். இப்போ இந்த மாடு எடுத்து வந்திருக்கிறீங்கல்ல? ஆமாங்க. இந்த மாடு வந்து எத்தனை ஈத்தனை இனி இருக்கு? இப்போ எத்தனை ஈத்தினாது? மூணாம் நீத்துங்க. இப்போ சென்னைங்களா? நிறம சொல்லுங்க. எத்தனை நாள் கண்டு? ஒரு வாரத்துலையும். சரி, நான் இப்போ நீங்கள் வந்து சென்னிமலை பக்கத்துல இருந்து வந்துருக்கீங்க. இப்போ இது என்ன சேர்த்துனது எப்படின்னா? காலை தாங்க. காலையில்தாங்க. என்ன என்ன நேரத்தில் என்ன சேர்த்திருக்கீங்க? இது மயிலக்காலையில். மயிலக்காலை. சரி சரிங்க. இது எத்தனை பால் அளவில் எத்தனை கொடுத்தீங்க? 2 லிட்டர் வரும். 2 லிட்டர். எந்த பிரச்சனையும் இல்லை. கால் அணைக்கவில் வேண்டியது இல்லை. குழந்தை கூட போய் கொஞ்சம் பீச்சலாம். பீச்சலாம். சரி, ஓகேண்ணா. இது என்ன என்ன விலை சொல்கிறீங்க? என்ன ரேட்னா முடிக்கலாம்னு இருக்கீங்க? 50 ரூபா வந்தா குடுத்துடலாம். சுழி சுத்தம் எல்லாம் எந்த
எந்த ரிமார்க்குமே இல்ல. இப்ப நீங்க இது இல்லாம உங்ககிட்ட வேற மாடல் இருக்கு அப்படின்னு வேற மாடலும் இருக்கு. மயில இப்ப காங்கேயம் மட்டும் தான் வேற மாடல் எல்லா மாடலும் பண்ணுவோம். எல்லா மாடலும் பண்றீங்க. இந்த மாடல் ஜெர்சி எல்லாமே பண்றீங்க. இப்ப இந்த மாடல் எல்லாம் வீட்லயே வந்து இப்ப இந்த காங்கேயம் மாடல் வேற மாடல் இருக்கு. சரி, நான் அப்படியே உங்க பேரும் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா தேவை. 88 41 45 70 70. ஆமா, பேருங்க? கணேசன். கணேசன், இங்க சென்னிமலை பக்கத்துல பிடாரியூர். ஆமா, வேலாயுதம்பாளையம். இல்ல, வேலாயுதம்பாளையம். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நல்ல குணம் பாருங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. சண்டை கொண்டு அந்த காட்டி கொஞ்சம் மிரளுது, மற்றபடி வேற எதுவும் கிடையாது. மடியை பிடிச்சிக்கிறதுக்கு இருக்காரு, எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக சாந்தமாக இருக்கு. சரிண்ணா, இந்த மயிலை பசு தேவைப்படுறவங்க அண்ணனோட நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட அண்ணங்கிட்ட மாடுகளை வாங்கிக்கிங்க நண்பர்களே. உன் பேரு? அஜய். நீ மாடு பிடிப்பியா? பிடிப்பியா இல்ல மேய்ப்பியா? ரெண்டுமே பண்ணுங்க. எத்தனை படிக்கிறீங்க? 7th. சரி, ஓகே. மேடம், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்க காத்திருக்கேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் என்பதை வணக்கம்.